ஏய் ஆத்தா மெதுவா எருமையை தேய்க்கிற மாதிரி இந்து தேய்க்கிற இதுக்கு தான் நானே குளிச்சுக்கிறேன்னு சொன்னேன் ஆமா கேச்ச முதுகுல முக்கூர்னி அழுக்கு வச்சிருக்க விட்டா காக்கா குளியல் தான் குளிப்ப ஆத்தா யாரா பார்த்தா சிரிப்பாங்க ஆத்தா சிரிச்சா சிரிக்கட்டுமே இது பாரியா என் கட்டை வேகிற வரைக்கும் நான் தான் உன்னை குளிப்பாட்டி விடுவேன் அண்ணே இன்னைக்கு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தானா ஆமா நாம போலனா தேர் தெரு குறாதாக்கும் நேத்து போனதுக்கே சட்டி பானைக்கு மண்ணு மிதிக்கிற மாதிரி போட்டு உழப்பி எடுத்துட்டாங்கல்ல எந்த சாமி புண்ணியமோ உயிரோட திரும்பி வந்துட்டேன் நேத்து அங்கிட்டு நிறைய திருடு போச்சுன்னு பேசிக்கிட்டாங்க ஆமாத்தா எந்த பயப்பொழியா திட்டம் போட்டு கரண்ட் கட் பண்ணிட்டான் அவன் அவன் கை காப்பிலாம் சுருட்டிட்டு போயிட்டானுங்க நமக்கு தான் பிறக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சே அதனால எந்த பிரச்சனையும் இல்ல போனே உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான் உள்ளதுதானே நான் சொல்றேன் நான் பிறக்கும் போதே ஆண்டவன் கண்ணில் பீச புடுங்கி தானே அனுப்பி வச்சான் சும்மா வாய் திறந்தாவே நெஞ்சில நெருப்பள்ளி போடுற மாதிரி பேசுவான் அட ஒரு விளையாட்டுக்கு சொன்னாத்தா போதும் போதும் உன் விளையாட்டு ஹே கழுதுகிட்டி கோச்சிக்கிட்டியா பெரிய வெள்ளக்காரி இதுல இங்கிலீஷ் வேற என்ன துணி இது உருப்படியா ஒரு வருஷம் கூட உழைக்க மாட்டேங்குது துணி உழைக்காதமா நாம தான் உழைக்கணும் நக்கலா சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஐயோ இருந்தது ஒரே ஒரு நல்ல சட்டை அதுவும் கிழிஞ்சிருச்சா கிழிஞ்சது ஓ சட்டை இல்ல ஏறவுக்க போன வருஷம் திருவிழாவில் நீ வாங்கி கொடுத்தது எத்தனை இடத்துல ஓட்டு போடுறது கூட ஒரு ரவுக்க இருந்தா நல்லா இருக்கும்னே சரி வாங்கிட்டு வர மறந்துட கூடாது சிவப்பு கலர்னா எனக்கு நல்ல எடுப்பா இருக்கும் பூ போட்டதோ பொட்டு வச்சதோ எப்படி இருந்தாலும் சரி பூவு பொட்டு சிவப்பு கருப்பு எனக்கு எல்லாமே இருட்டு தானம்மா எதையும் தொட்டு பார்த்தே துல்லியமா சொல்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே உனக்கா தெரியாது எப்படி இருக்க பிரமாதம் கண்ணாடி எடுத்து காட்டுட்டுமா சீக்கிரம் சீக்கிரம் எப்படி நல்லா இருக்கா என் கண்ணே பட்டுறம் போல இருக்க என்ன தேவையில்லாம பேசிட்டு போய் வேலையை பரப்போ இந்தாப்பா காப்பி தண்ணி என்னத்தா இனிப்பே இல்ல சக்கர தீந்து போச்சுப்பா அரிசி தவசில இருந்து உப்பு புளி மிளகா வரைக்கும் அம்புட்டும் வாங்கணும்ப்பா வாங்கலா அத்தா அந்த மாரியாத்த மட்டும் கண்ணை திறந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன் தீந்து போய் நாலு நாளாவது வாய் மழு மழுந்தது ஒரு கீத்து புயலைக்கு வக்கு இல்ல இவர் கொண்டாந்து இறக்கிடுவாராக்கம் மூஞ்சிய பாரு குருட்டு முண்டம் இது பொறக்கல என்ன யாரு காட்டுது என்ன பாவம் பண்ணணும் கையன் காலம் இழுத்துக்கிடுச்சு இல்லனா இவன் கைய நம்பி இருப்பனா என்னைக்கு இந்த குருட்டு பய பிறந்தானோ அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைய வரைக்கும் ஆட்டி படைக்குது நீ விளங்கவே மாட்டடா பாய் மூடுங்க வேலைக்கு போற புள்ளைய கரிச்சு கொட்டிட்டு ஆமா பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறாரு மேலத்தளத்தோட போய் அனுப்பிடி எச்சிக்கல நாய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா பேசிட்டு போட்ட விட எங்க அப்பு காலையில இருந்து வாயே திறக்கலன்னு பார்த்தேன் இப்பதான் திருப்தியா இருக்கு
லட்சுமி அண்ணன் போயிட்டு வரம்மா மாரியாத்தா நீதான் என் பிள்ளைக்கு துணையா இருக்கணும் என்ன பண்ணாத்தா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட காசியா நம்ம பெரிய ஊட்டையா ஊர்ல இருந்து வர்றாள்ல யாரு ரகுபதி ஐயாவா எப்ப வராரு அது தெரியல கணக்க பிள்ள பங்களாவில இருந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை கட்டி குடிச்சுட்டாரு இப்ப ஆரம்பிச்சாதானே பொழுது சாயத்துக்குள்ள முடிக்க முடியும் ஐயா வந்ததும் மறக்காம தகவல் சொல்லாத்தா வருஷத்துக்கு ஒரு வேட்டி சட்டை கிடைக்கும் ஏ ஐயா கவலைப்படுற ரகுபதி ஐயா வந்து அந்த ஊருக்கே கொண்டாட்டம் ஏழை பழைகளுக்கு அள்ளி குடுப்பாரு ஒன்ன மறப்பாரா வந்தது நான் சொல்றேன் என்ன சரியாத்தா அப்ப நான் வரேன் சரி பத்திரமா போயிட்டு வாயா நான் எங்க பாத்து போறது எங்க நீ வர மாட்டேன்னு நினைச்ச எங்க போய் ஓ கோயிலுக்கு போயிருந்தியா சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட என் பார்வை கிடைக்கணும்னா இல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஓ ரெண்டுக்கும் சேர்த்தா அப்போ உனக்கு பேச்சு வரணும் நீ வேண்டிக்கலையா ஒரு வகையில பார்த்தா அதான் நல்லதுக்கு தான் உனக்கு பேச்சு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுருவ அப்புறம் எவனாவது வந்து உனக்கு கொத்திட்டு போயிடுவான் பாரு கைவிடு இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி கோச்சுக்கிறேன் சாடிக்கேத்த முடியுமா நமக்குள்ள என்ன ஜோடி பட்டம் பாத்தியா யாரு யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா என்ன காசி காவேரி கிட்ட நீ என்ன சொன்ன ஒரு மாதிரியா இருக்கு யாரு காலை என்ன ஆமா சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அதுக்கு போய் கோச்சுக்கிறா ஓஹோ இவன் உடனே உன் கழுத்துல தாலி கட்டுங்கிறியா என்ன சொல்ற இவ இவ்வளவு வேற எவனா கட்டிட்டு போறான்னு நீ சொன்னியா என்ன இவ ஊமைங்கிறனால தான் என்னே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா இல்லனா யாருக்காவது வாக்கப்பட்டு போயிட மாட்டாளா ஏப்போ அப்படி எல்லாம் பேசுற எதுல விளையாடுன்னு தெரியலையா விளையாடத்துக்கும் என் வேதனை சொல்றதுக்கு இவ்வளவு விட்டா எனக்கு வேற யாருனா இருக்கா என்ன காசி சௌக்கியமா அடட மாறி என்னண்ணா உங்க ஆளுங்களோட கோயிலுக்கு புறப்பட்டீங்க போல இருக்கு அடேங்கப்பா உனக்கு பார்வை இல்லைன்னு எவன்டா சொன்னா பார்வை இருக்கிறவங்களாம் அப்படிதானே சொல்றாங்க அட சொல்றவன் சொல்லிட்டு போட்டுப்பா அப்படி ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த உனக்கு 8 மணிக்கு தானே பஸ் இப்ப போனா தான பஸ் பிடிக்க முடியும் மணி 7 ஆயிருச்சு இல்ல எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற கிழக்கால வெயில் சுள்ளு நெத்தியில் அடிக்குது இல்ல அத வெச்சுதான் 7:30 மணின்னு சொன்னேன் இது யாருன்னு தெரியுது இல்ல நம்ம விளையாவதி மகன் நல்லா பாடுவான் பாட்டு எழுதுவான் இது அவன் கட்டிக்கிற போற பொண்ணு பேரு காவேரி இவங்க இந்த அழகாபுரி கிராமத்தோட ரோமியோ ஜூலியட் மாதிரி ஏம்பா எனக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி இருந்த என்னாச்சு ரெடி பண்ணிட்டேன் கேக்குறீங்களா அவுத்து விடு மானு தோளு உண்டு மஞ்சக்கடம் தாளம் தப்புதே யாருண்ணா இது நம்ம பையதான் புதுசுப்பா கூட்டத்துல கோவிந்தாபுரம் கூட்டு போறீங்களா பேரை கெடுத்துட போறேன் நான் வாசிக்கிறேன் கொண்டா ஏ அரவக்காடு குள்ள அவன்ட்ட வந்து சேர்ந்துருக்கான் விடுங்க மாட்டி விடு மனு தோல் உண்டு மஞ்ச கடம்பு உண்டு மனு தோல் உண்டு மஞ்ச கடம்பு உண்டு மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம் பாட்டுல மங்கள செய்தி சொல்ல வரும் கொட்டு மேளம் கொட்டு மேளம் இந்த மேளத்து சத்தத்தை கேட்ட மனசு கத்துள்ளாதோ தினம் துக்கத்து வாடுற ஏழைக்கு இன்பத்தை தராத்தேனா ஊதாதோ மனு தோல் உண்டு மஞ்ச கடம்பு உண்டு மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம் கட்டுல நாட்டுல பாட்டு
பாட்டுல மங்கள செய்தி சொல்ல வரும் கொட்டு மேளம். மஞ்சக்கடம்பு உண்டு மானு தோல் உண்டு மஞ்சக்கடம்பு உண்டு மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம். மஞ்சக்கடம்பு உண்டு மானு தோல் உண்டு மஞ்சக்கடம்பு உண்டு மனுஷன் கண்டு தந்த கொட்டு மேளம். அழகாபுரம் டிக்கெட்லாம் எந்திரிச்சு வாங்க, அழகாபுரம் இறங்க. ஊர் பேருக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லையா? ஆ ஏறிய சீக்கிரம் ஏறியா, வண்டி எடுத்துறாதீங்க. கோபாலு கோபாலு வண்டி எடுத்துறாதீங்க. ஆகாசி உன்னை விட்டுட்டு போடுவோமா? ஆ யாரு பார்த்து பெதுவா. ஆ அரசம் பட்டிக்கு டிக்கெட் கொடுங்க. ஏப்பா காசி, ஆ ஏன் இன்னைக்கு லேட்டு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு, எங்க வீட்டு கோழி மௌன விரதம், கூல அதான் லேட்டு. ஏமா கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு இடம் கொடுமா. எந்திரி வேணாம் வேணாம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? தம்பி நீ ஏன் சீட்ல உட்காருப்பா? ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, யார் சீட்டா இருந்தா என்ன, சீட் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு நான் என்ன எம்எல்ஏவா எம்பியா? ஏப்பா காசி உனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி தரேன் சொல்லியிருந்தேன்ல, வாங்கி வந்திருக்கேன், இந்தா போட்டு பாரு. எப்படி இருக்க? சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க, அடி தூள். பலகாரம் பட்டிலாம் இறங்கு. வண்டி எங்க போகுது? அடமான கணக்கு போகுது, போடாத பக்கம் ஏறி 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 ஏறி. இந்த பர்சனாலிட்டி போதும், சினிமால கூட நடிக்கலாம். போருக்கு இதுக்குன்னே அலையிறானுங்க. என்னம்மா என்னாச்சு? இந்த ஆள் ரொம்ப நேரம் என்ன ஊத்து ஊத்து பார்த்து சிரிக்கிறான். என்னத்த பார்த்து சிரிச்சா? நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? புரியாம பேசாதம்மா, அவனுக்கு இப்ப அவன் கண்ணு தெரியாது.
வயித்து பழப்பக்காக பாடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனு போய் கை நீட்டி அடிச்சிட்ட. என்ன பண்ணுமா நீ? சரி விடு, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அடி தூள் என்ன? நெசமாவே அடி தூள் தான். இது வரைக்கும் கண்ணுதான் எனக்கு கோளாறு, இப்ப காதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கண்ணாடி போட்டிருந்ததுனால எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, எனக்கு எதுக்குமா கண்ணாடி? உன் கையால அடி வாங்கணுங்கிறது என்னோட விதி. மூஞ்சூரு வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, எப்பா பிள்ளையாரப்பா, வழக்கமா எல்லாரும் உனக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் படைப்பாங்க. இந்த மாதிரி சுட சுட இட்லி வடை சாம்பார் எவனாவது படைச்சிருக்கானா? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கணும். இல்ல டேட்டே, என்னப்பா சாம்பார் என்னாச்சு? ஏடா எல்லாருக்கும் இட்லி வச்சு சாம்பார் ஊத்தாம உள்ள என்னடா பண்ண அறிவு? முதலாளி மரியாதையை பேசுங்க. காலையில இருந்து கடல்ல சுடலன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமாடா, உன் நடையில இருக்கு மரியாதை ஒண்ணுதான் ஓட்டைய போச்சு. ஏடா வைக்கிற சாம்பார்ல பாதி நடந்தே கொட்டையடா, இலையில உத்தர சாம்பார். இந்த கடைக்கு முதலாளி நானே, நீயாடா மரியாதை ஊத்துல டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஆமா, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், டிஸ்மிஸ் பண்ண போறாராம். ஆனாக்கா இந்த மடம் ஆகாட்டி சந்த மடம். எந்த மடமும் கிடைக்காம தான் நீங்க வந்து மடக்கிட்டு படுத்துட்டு இருக்க. அரவைத்து சாப்பாட்டுக்கு ஆபச்சிருவோம். போட போட்ட சாம்பார் எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கு, பிரம்மாதமா இருக்கு. யோ, இருளாண்டி கடை சாம்பார் என்ன விளையாட்டா? மத்த கடைகள்ல அவன் சாம்பார தொட்டு திங்கவே யோசிக்கிறேன். இங்க அப்படியே டம்ளர் டம்ளர் வாங்கி குடிக்கிறானுங்கல, என்னமோ தெரியல, இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆஹா, எகிருதே. ஐயோ, ஒரு நிமிஷம் கண்ணு போச்சுடா. ஒண்ணு இல்ல, சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு. சாம்பார்ல பல்லி? ஒரு பல்லி இல்ல, ஒரு பல்லி குடும்பத்தோட உள்ள குதிச்சிருச்சு. இதுல என்னது, பம்பு செட்ல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கு. என்னங்க அஞ்சு ரூபா எதுக்குங்க பண்ணலாம்? சும்மா வச்சுக்கோங்க. ஐயோ, நான் பிச்சைக்கார இல்லைங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ பாட்டு பாடி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன், நீங்களே வச்சுக்கோங்க. காசே, பாத்து பாத்து கோவாலு, இதா ராசியான கண்ணாடி, வேற யாருக்கும் கொடுத்துறாத, வேணா நீயே போட்டுக்கோ. ஏன்பா, நீ அடி வாங்கினதை கொடுத்தேன், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதப்பா. மனசுல ஒண்ணும் வச்சுக்கல, ஆனா வாங்கின அடி நல்லா வலிக்குது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எனக்கு லைசன்ஸ் இல்லடா. காசி வேண்டாம், போய் கூட்டு வர. நான் இப்படி நடந்து போறதுக்குள்ள பொழுது சாஞ்சிரும். யாரு சொல்லலையா? வேற யாரு? உங்க கையை பிடிப்பா. ஐயோ, சின்ன பிள்ளை சொல்ல சொல்ல. ஐயோ அடி சொல்ல, கைய விழு, நானே எப்படியா தட்டு தடு மாதிரி வந்துக்கிறேன். மெதுவா மெதுவா. என்ன காசி, நேத்து ஆலயம் காணோம். நேத்து மாரியம்மன் கோயில் திருவிழாச்ச, அங்க போயிட்டேன். ஏகப்பட்ட கலெக்ஷனா இருக்குமே. நீங்க வேற, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இருட்டுல ஊரு ஜனங்க பூரா என்ன மாதிரி ஆயிட்டானுங்க, ஒரே கலாட்டா. திரும்பி வீடு போய் சேரத்துக்குள்ள பெரும்பாடாயிருச்சு. வாரிக்கு மேல இவன மாதிரி ஆயிருப்பாங்களே. ஏய் போடா, போய் காசிக்கு டீ போட்டு வாடா. இங்க என்ன பார்வ காசி? இந்த வார ராணில கண்ணதாசில கவிதை ஒண்ணு வந்திருக்கு, இதுவரைக்கும் சினிமால வராது. உனக்கு படிச்சு காட்டுறதுன்னு எடுத்து வச்சேன். படிங்க படிங்க. படிக்கலாம். ஆமா, இவருக்கு மனசுல பெரிய மகா கவின்னு நினைப்பு. சேர்ந்தாப்புல நாலு வார்த்தை பேச தெரியாது, இவர் படிச்சு கிளிக்க போறாரு. தாமரை பூத்த தடாகத்தில் அந்த முல்லை கொடியை நினைத்து அவன் தவமிருந்து கொண்டிருந்த வேளையில் என் கோமணம் வீசுதே என்று. என்றுலாம் ஒண்ணு வேண்டாம், இன்னொரு முறை படிப்பதே நன்று. படிங்க படிங்க. தாமரை பூத்த தடாகத்தில் அந்த முல்லை கொடியை நினைத்து அவன் தவமிருந்து கொண்டிருந்த வேளையில் என் கோமணம் வீசுதே. நிறுத்து நிறுத்துங்க அண்ணா, அங்கதான் பிரச்சனையே. என் கோமணம் வீசுதே இல்லன, எங்கோ மனம் வீசுதே, அப்படிதான் இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க. ஆமாப்பா, நானே கொஞ்சம் தப்பா பிரிச்சுட்டேன். என்ன பிரிச்சு படிச்சேன் சேர்த்து படிச்சேன்னுட்டு கொஞ்ச நேரத்துல நார அடிச்சிட்டீங்களே. உனக்கு படிச்சு சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இதான் மூளை இல்லாதவன் உங்களை மாதிரி முதலாளி ஆயிடுறான், மூளை இருக்கிறவன் என்ன மாதிரி தொழிலாளியாவே இருக்கான். இது இந்த நாட்டுடைய தலையெழுத்து. நீ வச்சு வேலை பாரு, வச்சுக்கல. மரியாதையா பேசுங்க. என்ன அச்சல எடுக்கணும், இன்ஜினியர் கூட முடியும். போட்ட. ஐயோ, களக்கூத்தாடிங்க வந்துட்டாங்க போல இருக்க. இன்னைக்கு என் பொழப்பு அவ்வளவுதான். அட, யாரு வந்தா என்னப்பா, உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். இந்த டீய குடிச்சிட்டு போய் ஆரம்பி. பாசமுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, அக்காமாரே, அண்ணன்மாரே, தம்பிமாரே,
உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வயசான அம்மா, வயசுக்கு வந்த தங்கச்சி, காலு கை வழங்காத அப்பா, இவங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துற பெரிய பாரத்தை நான் என் தலையில சுமந்துகிட்டு இருக்கேன். கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு என் மனசுல இட்டு கட்டி வச்சிருக்க மெட்டை இப்ப நான் உங்களுக்கு பாட போறேன். பாட்டை கேட்டுட்டு உங்களால நான் உதவி செய்யணும்னு நான் தலைவணங்கி கேட்டுக்கிறேன். உதவின்னு சொன்னதுக்காக 5 பைசா 10 பைசா போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. 100, 500, ஏன் 1 லட்சம் கொடுத்தா கூட வேணான்னு சொல்ற அளவுக்கு நான் திமிர் பிடிச்சவ இல்ல. பாட்டு ஆரம்பிக்கிறேன். பாட்டுல ஏதாவது குத்தங்குறை இருந்தா மன்னிச்சுங்க. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசிக்கொண்டே, சிறகுகள் இன்றி வானத்தை பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே. ஒரு பாட்டு பாடுமாய் எடுத்து கூறவே தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை எங்கே, ராகமுண்டு தாளமுண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். பாட்டை சொன்னார் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாடும் நாடும், பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வா. போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடாராகம் இதுதானே என்னும்
ஓராயிரம் பார்த்த வந்தேன் நானும் பார்வையின்றி என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும் கலகலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் யாரு கஷ்டப்பட்டு பாடி சம்பாதிக்கிறார் என்ன செய்ய முடிஞ்சது கொண்டு வருவான் அரை வயிறு காஞ்சாவது குடிக்கலாம்னு வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அதுலயே மண்ணு விழுந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் எனக்கு தெரியாதுங்கறத அப்பப்ப மறந்துடுறேன் கேக்குறியா அது கலை கூத்தாடிங்க வந்துட்டானுங்க சந்தை கடையில கூட்டமே இல்ல அதான் பாட்டை பாதிலே நிறுத்திட்டு வந்துட்டேன் என்ன நீங்க கோயிலுக்கு வரீங்களான்னு கேக்குது அப்பா இந்த வயலனுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என் பாடு அதோகதி தான் நான் கோயிலுக்கு வரலம்மா உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு இருட்டுறதுக்குள்ள வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையும் தைல வாங்கிட்டு போல அப்பு என்ன ஆஞ்சி விடுவாங்க என்னப்பா உன் தங்கச்சி இந்த குதி குதிக்கிறாங்க ஒரே குடைச்சலா இருக்கு நீ காவேரி கூட்டு போயிட்டு வா சரியே நான் போயிட்டு வரட்டுமா அம்மாடி ஊர் கெட்டு கிடக்குது போன வந்தா சீக்கிரமா பா சரியாதா லட்சுமி அப்படியே அந்த ரவுக்கு துணிய காவேரி ஆத்தாக்கரை தக்கி குடுத்துரு இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாப்பா அவளுக்கு ரவுக்கு தண்ணி கிடைச்ச சந்தோஷம் கழுது குட்டி ஐயா உன்னை நம்பிதான் உல வச்சிருக்கேன் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கல கையில கிடைச்சதுல ரவுக்கு துணி தைலம் மாத்திரை தான் வாங்க முடிஞ்சதாத்தா
கபோதி பைய என்கிட்ட விளையாடுறானா? எந்திரிச்சு வர முடியாதுன்னு தைரியமா? நாடி தளர்ந்து போச்சு நினைச்சிட்டானா? வகுந்து அப்பன் கருமாதிக்கு என்ன வாங்கி வந்திருக்கா என்ன? உடைச்சிட்டீங்களே அப்போ? அப்படிதான்டா உடைப்பேன். என்னடா பண்ணுவ? கொண்டுடுவியா? வாடா வா. கடன் உடனே வாங்கி இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா அப்போ? எதுக்காக கடை வாங்கணும்னு சொல்லு. வாங்கிட்டு வந்த தைல பாட்டை தூக்கி போட்டு உடைச்சானே, அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு எதுவும் சொல்லிருக்க மாட்டானே. டேய் பாய முறா, எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு பாய திறந்து பேசினா தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன நடந்து தெரியுமா அண்ணா? விடுன வேண்டாம், சும்மாறா. கூட போறதுனா மட்டும் போதுமா? ஏமா, அவனுக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈவ இருக்க வேணாம். கொண்டத்தை நிவர்த்த கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான், அந்த காசை உசுர பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு போறாமா? அந்த கருமத்தை கூட நான் சலிச்சுக்குவேன், ஆனா நட்ட நடு தெருவில் நாலு பேருக்கு மத்தியில நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாமா? ஆமா மூத்தவன், ஊரையே ஆட்டி படைச்சிருந்த சண்டிகர் வளையாபதியோட வாரிசாச்சே, அப்ப பேர காப்பாத்துறாரு போட்டுருக்கு. இத பாரு, உன் புருஷனி அவர் கைய கால வெட்டி மூளையில போட்டாங்க. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான், அவனை கண்ண துண்டமா வெட்டி நடு ரோட்ல போடுவாங்க. சொல்லி வை. அண்ணே விடுங்க அண்ணே. சும்மாறா, இன்னைக்கு நான் நடக்குது இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குமா, ஆனா இவன் தான் வீட்டுக்கு தெரிய வேணா தெரிய வேணா நீ வாய அடைச்சிட்டான்.